வணக்கம். இன்றைக்கி நான் வந்து பாவக்காய் பிட்லே செஞ்சுருக்கிறேன். இது வந்து இட்லி தோசை சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். இதில் கசப்பே தெரியாது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், கசப்பே தெரியாது. வாங்க இந்த பாவக்காய் பிட்லே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ மசாலா வறுத்துக்கலாம், கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். இதில் 2 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லி போட்டுக்கலாம், 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டேபிள்ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 10 போல் மிளகு, வெந்தயமும் கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் இருக்கும். இதெல்லாம் போடும்போது அடுப்பை கம்மி பண்ணிக்கங்க, சிம் பண்ணிக்கங்க. இதில் 1 7 காஞ்ச மிளகாய். காரம் அவ்வளோவா இருக்காது, அது தகுந்தாப்பில் நீங்கள் பார்த்து உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அது தகுந்தாப்பில் போட்டுக்கோங்க. இப்போ இதை வறுத்துக்கலாம். இப்போ இதுக்கு 1 லெமன் சைஸ் அளவு புளி எடுத்துருக்கிறேன், இதை ஊற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் மசாலா நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ஆற வச்சுட்டு அரைக்கணும். அதுக்குள்ளே இதை எடுத்துகிட்டு தேங்காயை வதக்கிக்கலாம். அதே ஃபேனில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி தேங்காய் வதக்கிக்கலாம். 1 கப்பு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காயை நல்லா வதக்கிக்கலாம். இதோட கொஞ்சம் கருகாப்பிலை, பட் சிம்மிலேயே வதக்குங்க, நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு, இந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஏற்கனவே வறுத்து வச்சதும் இதையும் நல்லா ஆற விட்டுட்டு மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் நைஸாக. இப்போ அதே ஃபேனில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி பாவக்காய் வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நான் வந்து 150 கிராம் பாவக்காயை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி அதில் உள்ள கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கிறேன். இப்போ இதை எடுத்து போட்டுடலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் வதக்கிட்டு செஞ்சோம்னா கொஞ்சம் கசப்பு கம்மியாகும். இந்த பிட்லே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எப்போவுமே குழம்பு, காரக்குழம்பு, சாம்பார் இந்த மாதிரி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு நேரம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஏற்கனவே நம்ம வீடுகளில் வந்து பாவக்காய் சாம்பார், பாவக்காய் புளிக்குழம்பு, பாவக்காய் தொக்கு, பாவக்காய் வறுவெல்லாம் போட்டிருக்கிறேன். இதை கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷமாக அடுப்பை கம்மி பண்ணி அப்படியே வதக்கியாச்சு. இப்போ இது கூட தண்ணி ஊற்றி இதை வேக விடலாம். சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கிறேன். போட்டு இது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடலாம். மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடலாம். இப்போ பாருங்கள் பாவக்காயும் கொஞ்சம் வெந்துருச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக பாதி நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்ச புளியை கொஞ்சம் கெட்டியாக கரைச்சி ஊற்றி கொஞ்சம் நேரம் வேக விடலாம். அப்போ அந்த கசப்பு தன்மை இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். நல்லா கெட்டியாக பாதி புளி கரைச்சி வச்சுருக்கிறேன். ஏற்கனவே கரைச்சதில் கொஞ்சம் கரைச்சி இதில் ஊற்றி கொஞ்சம் நேரம் அந்த புளி போட நல்லா வெந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கசப்பு கம்மியாகும். அது ஃபஸ்ட்டே ஊற்ற வேண்டாம், ஃபஸ்ட்டு புளி இல்லாமல் நீங்கள் ஊற்றி கொஞ்சம் நேரம் வேக விடணும். புளி தண்ணியோடு வேக வச்சிங்கன்னா பாவக்காய் வேகாது. இப்போவே பாதி முக்கால்வாசி வெந்துருச்சு. இப்போ புளி தண்ணியோடு கொஞ்சம் நேரம் வேக விடலாம். இப்போ பாருங்கள் நல்லா புளி தண்ணியில் நல்லா சுண்டி வச்சு பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதிலே மசாலா ஊற்றினா குழம்பு வைக்க பத்தாது, அதனால் வேறு ஒரு பாத்திரத்தில் குழம்பு வச்சிடலாம். இப்போ பாருங்கள் கரைச்சி வச்ச மசாலா எல்லாம் போட்டிருக்கேன் வேறு ஒரு பாத்திரத்தில். புளி தண்ணி கரைச்சி வச்ச புளி தண்ணி ஊற்றிடலாம். ஜார் அலசல தண்ணி ஊற்றிடலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம்.
இப்போ இதில் நான் வந்து சென்னா வேக வச்சுருக்கிறேன் சுண்டக்கடலை, கருப்பு சுண்டல் கடலை 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு குக்கரில் விசில் விட்டு வேக வச்சுருக்கேன். ஒரு 2-3 கைப்பிடி அளவு இருக்கும். இது போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த பிட்லைக்கு இந்த கடலை போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு 50 கிராம் கடலையும் நீங்கள் ஊற வச்சு வேக வச்சு போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ இதில் வதக்கி வச்சுருக்கிற பாவக்காயும் போட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே பாவக்காய் வேகும் போது கொஞ்சம் போட்டிருக்கோம், அதனால் உப்பு பார்த்து போட்டுக்கிடுங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மசாலாவோட பச்சை வடையும் கொஞ்சம் பாவக்காயும் மீறி வேகிறது வேகட்டால் நம்ம இப்போ 3/4 பாதம் வேக வச்சுருக்குறோம். இப்போ இதோட அப்படியே பாவக்காயும் நல்லா வெந்துடும். கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக விடலாம். இது கூட கொஞ்சம் பெருங்காய் பொடி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே போடணும் மறந்துட்டேன். ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காய் பொடி போட்டுடுங்க. நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ மூடி வச்சிடலாம். கொண்டக்கடலையை வந்து நீங்கள் ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு குக்கரில் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு 8 விசில் விட்டு நான் வேக வச்சு தான் எடுத்து போட்டிருக்கிறேன். இந்தளவுக்கு நல்லா வேக விட்டுக்காங்க. இப்போ பாருங்கள் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம வந்து ஒரு 50 கிராம் துவரம் பருப்பை குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கேன், தண்ணி ஊற்றி அதையும் ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் வெல்லம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம பக்கத்து அடுப்பில் தாளிச்சிக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன், அடுப்பத்தை வச்சு கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ கடுகு போட்டுக்கலாம். ஒரு 3 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் கருகாப்பில் இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ குழம்புல எடுத்து கொட்டிடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் கடைசியாக மல்லித்தலை தூவிடலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பொடி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ டேஸ்டான பாவக்காய் பிட்லை ரெடி. இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. பாவக்காய் வந்து அடிக்கடி சேர்த்துக்கங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம பாவக்காயில் கசப்பு இருக்குன்னு சொல்லி அதை சேர்க்காமல் நிறைய பேர் விட்டுருவாங்க. கொஞ்சம் ஃபஸ்ட்லேயே கொஞ்சம் கொஞ்சம் அப்படி சேர்த்து பழகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த கசப்பு டேஸ்ட்டே நமக்கு ரொம்ப பிடிக்கும். நான்லாம் முதல்ல பாவக்காயே சாப்பிட மாட்டேன். இப்போ எனக்கு அந்த பாவக்காய்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் நீங்களும் கொஞ்சம் ஃபஸ்ட்டு சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டில் நீங்கள் கொஞ்சம் அப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிட்டிங்கன்னா பாவக்காய் வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லது. அதனால் வாரத்தில் 2-3 நாள் நீங்கள் சேர்த்துக்கங்க. இதில் வந்து கசப்பே தெரியாது. குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து இந்த குழம்பு ஊற்றியே அவங்க பாவக்காய் சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னா அதில் உள்ள சத்தெல்லாம் இந்த குழம்புலேயே இறங்கியிருக்கும். அதனால் இந்த குழம்பு ஊற்றி அவங்களுக்கு கொடுத்துக்கலாம். இதுபோல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதில் வந்து பாவக்காய் தான் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கணும். பாவக்காய் கம்மியாக சேர்த்துட்டிங்கன்னா அந்த பாவக்காய் குழம்பு டேஸ்ட்டே வேறு மாதிரி ஆயிரும். அதனால் பாவக்காய் நிறைய சேர்த்துக்கோங்க. நல்லது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுபோல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.